அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யாமூர்த்தி, கிரசன்ட் லயன் சங்கத்தின் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம் கிராமத்தில் பனை விதை நடவு செய்கிறதுக்காக எங்கள் டீம் ஃபுல்லாக இங்கே வந்திருக்கிறோம். ஏற்கனவே 2 முறை நாங்கள் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்துருக்குறோம். இது 3வது முறையாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நன்றி. வணக்கம், நான் ஜூலி செந்தாமரை கண்ணன், காஞ்சிபுரம் கிரசன்ட் லயன் சங்கத்தோட செக்ரட்டரி. நாங்கள் இங்கே புதுப்பாக்கம் ஊராட்சியில் தாங்கல் ஏரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே இங்கே 2 முறை வந்து 2000 பனை விதைகளை வந்து நடவு செய்து கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் 1500 பனை விதைகளை நடவு செய்ய வந்திருக்கிறோம். பனை விதைகளை நடவு செய்கிறது மூலமாக ஏரி குளங்களோட கரைகளை மேம்படுத்துகிறோம். அதே மாதிரி நிலத்தடி நீரை வந்து நம்ம பாதுகாக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இந்த பனை விதை நடவு செய்கிறத ஒரு முக்கிய பணியாக காஞ்சிபுரம் கிரசன்ட் லயன் சங்கம் எடுத்து செய்கிறதுல மிகுந்த பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிரசன்ட் லயன் சங்கத்தின் பொருளாளர் வரலட்சுமி பிரபாகரன். நாங்கள் புதுப்பாக்கம் கிராமம் வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே புதுப்பாக்கம் கிராமத்தில் வந்து பனை விதை நடவு செய்கிறதுக்காக இந்த கிராமத்தையே நாங்கள் தத்தெடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் இந்த 2 முறை வந்து 2000 பனை விதை நடவு செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து இன்னொரு 1500 பனை விதை நடவு செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதனால் நிறைய இடத்துல வந்து தண்ணிலாம் இல்லாத பிரச்சனைலாம் வந்து சரி பண்ணுவோம். பனை விதை நடுறதுனால ஏரி குளம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி பிரச்சனை ஒரு என்ன ஒரு பனை விதைக்கு வந்து 1 கிலோமீட்டர் தண்ணி பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் ஏரி குளங்கள் கரைகளோட பனை மரத்தினால பலமாகுது இடம். அதனால் நாங்கள் இந்த முயற்சி நாங்கள் எடுத்துருக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் மூர்த்தி, அறம்பழகு அறக்கட்டளையின் தலைவர். எங்களுடைய அறம்பழகு அறக்கட்டளையின் நோக்கம் என்னவென்றால், நல்ல எண்ணங்களை குழந்தைகளிடம் விதைத்தால் அறமாகும், நல்ல விதைகளை மண்ணில் விதைத்தால் மரமாகும். எங்களுடைய தாரக மந்திரம் அதுதான். நாங்கள் வந்து புதுப்பாக்கம் கிராமத்தில் பனை விதை நடத்துக்காக வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சியாக வந்து நடத்தி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 10 நாள் முன்ன வந்திருந்தோம். அப்போ வந்து 800 பனை விதை நடத்திருந்தோம். இன்றைக்கி வந்து தாங்கி புதுப்பாக்கம் தாங்கி ஏரியில் பனை விதை நடத்துக்காக வந்திருக்கோம். சுமார் 1200 பனை விதை இன்று மட்டும் நடவு செய்ய போகிறோம். அது உண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கங்கள், குறைஞ்சபட்சம் இந்த கிராமத்தில் புதுப்பாக்கம் கிராமத்தில் மினிமம் 5000 10000 பனை விதை நடவு செய்ய திட்டமிட்டுள்ளோம். அதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன். எங்களது அறம்பழகு அறக்கட்டளை மரம் நடும் பணியை நீண்ட காலமாக செய்து வருகிறது. அதிலும் இந்த புதுப்பாக்கம் கிராமத்திலே பனை விதைகளை நடுகிறோம். பனை விதைகள் பணம் எவ்வளவுனாலும் சம்பாதிச்சிருவாங்க, தண்ணியை சம்பாதிக்க முடியுமா யாரால்னா? அந்த தண்ணியை சம்பாதிக்கக்கூடியது பனை விதை. அந்த பனை விதையை நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா ஊற்று தண்ணி அதிகமாகும், இருக்கிற தண்ணியும் பாதுகாக்கும், எல்லாருக்கும் குடிநீர் தேவை. அதனால் பணம்னு அலைஞ்சுங்கிறவங்க மத்தியில் நாங்கள் பனை விதைகளை நட்டு கொண்டிருக்கிறோம். இந்த புதுப்பாக்கம் கிராமத்தை நாங்கள் வந்து தத்தி எடுத்துக்கிறோம். இந்த புதுப்பாக்கம் கிராமத்தில் எந்த காலத்திலையும் தண்ணீர் வற்றாத அளவுக்கு ஊற்றி எடுக்கும்படியாக அருமையாக அற்புதமாக இந்த கிராமம் இருக்கும். இந்த கிராம மக்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அறம்பழகு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், நலத்தோடும் பலத்தோடும் வாழ வேண்டும் என்ற எங்களுடைய அறம்பழகு அறக்கட்டளையின் கொள்கைகளை இங்கு விளங்கி உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து புதுப்பாக்கம் கிராமத்தில் வந்து பனை விதை நட வந்துள்ளோம். அது அறம்பழக அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் வந்து நிறைய மரம் கோவிலில், காலேஜ், பள்ளி அனைத்து இடங்களிலும் நட்டு கொண்டு வருகிறோம். மரங்கள் வந்து நாட்டிற்கு ரொம்ப முக்கியம். மழை தண்ணீர் வேண்டும் என்பதால் அதனால் நாங்கள் எல்லாருக்குமே மரம் நட்டு கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் எங்கள் புதுப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையில் இன்று நமது புதுப்பாக்கம் ஊராட்சி மற்றும் அறம்பழகு அமைப்பு மற்றும் கிரஸ்ட் லயன்ஸ் சங்கம் இணைந்து இந்த பனை விதைகள் விதைக்கும் நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் இலக்காக ஒரு 5000 பனை விதைகளை நமது ஊராட்சியில் நட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளோம். அதனை தற்பொழுது 2000 மேற்பட்ட பனை விதைகளை விதைத்துள்ளோம். நமது பிள்ளையார்குட்டை, வரதங்குட்டை, சிறிய தாங்கல் பகுதிகளில் தற்பொழுது பனை விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம். இது கண்டிப்பாக 5000 விதைகளை விதைத்து விடுவோம். இதனுடைய நோக்கம் இயற்கையை பாதுகாப்பதற்காகவும் நமது வருங்கால சந்ததியினருக்கு அதை விட்டு செல்வதற்காகவும்
நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகவும் அதனை தொடர்ந்து நீர்நிலைகளில் மீன்கள் தொடர்ந்து இருப்பு இருப்பதற்காகவும் நமது இந்த பனை விதைகளை விதைக்கிறோம். இதனால் பல்வேறு இயற்கை பலன்களை வரும் சந்ததியினரும் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு விதமாகவும் நமது கிராம பொதுமக்களோடு இணைந்து அனைவரும் இந்த அருமையான ஒரு நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடும் ஊராட்சி பொதுமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நமது இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம் அது அரண் பழகு மற்றும் அந்த கிரஸ் லைன் சங்கம் போன்ற அமைப்புகளுக்கு தொடர்ந்து பல்வேறு உதவிகளும் செய்வதாக கூறியுள்ளார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே பெருத்த நன்றியை தெரிவித்து ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. ஊராட்சி மன்ற தலைவராகிய நான் இங்கே மரம் கண்டு நடுவதற்கு துணை புரிந்த அனைத்து பொதுமக்களுக்கும் லைன்ஸ் கிளப்பு மற்றும் அறம்பழகு குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இங்கே வந்து நம்ம அறம்பழகு என்னது லைன்ஸ் கிளப்பா அறம்பழகு அறக்கட்டளையும் கிரசன்ட் ஒரு லைன்ஸ் கிளப்பும் சேர்ந்து நம்ம ஊரில் வந்து பண விதியை நடுறாங்க. அதில் வந்து நிறைய நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்குதுன்றதுனால நம்ம அதை ஆதரிக்கிறோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி. பண விதை வளரணும்னு எல்லாரும் வேண்டிக்கொள்வோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே வந்து இந்த ஊரில் நல்லதெல்லாம் செய்கிறாரு. ஏரிக்காரில் கண்ணு மரம் செடி பண விதெல்லாம் வைக்கிறாரு. எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான இது தான். பின்காலத்தில் பேரப்பிள்ளைகளும் எல்லோரும் வந்து இதெல்லாம் அனுபவிக்கும். இங்கே வந்துருக்கிற அத்தனை மக்களும் வணக்கம், வந்துக்கிற தலைவருக்கும் வணக்கம், எங்கள் எல்லாரும் சாருக்கும் வணக்கம். எங்களுக்கு நல்லது செய்கிறாரு இவர். இந்த கொட்டை போட்டால் எங்களுக்கு தான் எங்கள் பேரப்பிள்ளை தான் நல்லது. எங்களுக்கு நன்மை செய்கிறாரு. வணக்கங்க.